ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அக்னி தமிழ் சேனல். ஸோ இது நமக்கு 50th வீடியோ. ஸோ அதனால் ஸ்பெஷலாக எதனா செய்யணும்னு வச்சேன். அப்படி திங்க் பண்ணதில் ஒரே ஒரு சின்ன மோட்டரை யூஸ் பண்ணி ட்ரான் நம்மளால் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சாலும் அந்த ட்ரானை நம்மளால் பறக்க வைக்க முடியுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும் சின்ன கேட்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதான் நான் வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட். அப்புறம் நீங்க இன்னும் அக்னி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் அமுங்கனா இது போல புது புது வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது போல சின்ன மோட்டரும் அதோட ரெக்கையும் எடுத்துக்கோங்க. இந்த மோட்டரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கேன் பேட்டரி, அதோட கனெக்டர், இந்த பென்சில்ல எது தேவைப்படும்னா அந்த பாடி இருக்குல்ல அந்த பாடி மட்டும் தேவைப்படும், பேம்பு ஸ்டிக். அப்புறம் இது போல சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன ஒயரை வந்து நான் சார்ஜர்லேருந்து கைட்டி எடுத்தேன். ஏன் இது போல ஒயர் எடுத்தேன்னா இந்த ஒயர் எடுத்தால் தான் வெயிட் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பென்சிலோட பாடி எடுத்துக்கோங்க. அதை வந்து 3 சென்டிமீட்டருக்கு மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டர் தான் வைக்கணும் இல்லை, அதோட கம்மியாக கூட வச்சுக்கலாம். அதை ஆஷா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. எப்பயுமே நீங்கள் ஆஷா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப அந்த இடத்துல சில பிசுர்லாம் இருக்கும், அதை கத்தி யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் எப்பயுமே சொல்கிறது தான், எது செஞ்சாலும் பார்த்து செய்யணும். அப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு அதை கீழே தரையில் வச்சு நிற்குதான்னு பாருங்கள். நின்றுச்சுன்னா பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் எதுக்கு இது போல் லெட் பென்சில் எடுத்தனா, ஏன்னா நான் வச்சுக்கிற சின்ன மோட்டரை இந்த மாதிரி லெட் பென்சிலில் தான் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியுது. சப்போஸ் நீங்கள் இதை விட சின்ன மோட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மோட்டரை எதில் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தாலே தெரியும் நான் வச்சுக்கிற மோட்டர் இந்த மாதிரி பென்சிலில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. அப்புறம் கேண்டில் எடுத்துக்கோங்க. எதுக்கு கேண்டில்னு கேட்காதீங்க, ஏன்னா கம்பியை சுட வச்சு அந்த பென்சிலோட பாடியில் ஓட்ட போடுறதுக்கு தான். உங்ககிட்ட எந்த கம்பி இருக்கோ அந்த கம்பி எடுத்துக்கோங்க. நான் வந்து போன வீடியோவில் விநாயகர் சக்தியை கொடை செஞ்சல அந்த கம்பி எடுத்துக்கினேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் ஓட்ட போடுறப்ப கரெக்டாக போடுங்க. அந்த ரெண்டு பக்கம் கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து கரெக்டாக வர மாதிரி போடுங்க. நீங்கள் மார்க் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் போட்ட அந்த ஓல் கூட பேம்பு ஸ்டிக் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா அந்த ஓலை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப பெருசாக்கிறாதீங்க, அந்த பேம்பு ஸ்டிக் கரெக்டாக ஃபிட் ஆகணும். அதே போல் ரெண்டு ஓல் போட்டு பேம்பு ஸ்டிக் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓல் போடுறப்போ ஒரு ஓல் மேலேயும் இன்னொரு ஓல் கீழேயும் இருந்தால் தான் அந்த பேம்பு ஸ்டிக்கை ஃபிட் பண்ணுறப்போ ஒன்றோடு ஒன்று இடிக்காது, அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். கம்பியை சூடாக்கி ஓட்ட போட்டிங்களா, ஸோ அந்த இடத்துலையும் ஒரு சில பிசுர்லாம் இருக்கும், அதையும் கத்தி வச்சு எடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் பேம்பு ஸ்டிக் எடுத்து 8 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மிடியில் 4 சென்டிமீட்டருக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதை கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. மிடியில் கட் பண்ணாதீங்க, அந்த எண்டில் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அதே போல் இன்னொரு பேம்பு ஸ்டிக் எடுத்து அதே சைஸில் கட் பண்ணி அந்த பென்சிலோட பாடியில் ஃபிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு இருக்க ஸ்கேல் எடுத்து 1 சென்டிமீட்டரில் 4 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஈக்குவலாக இல்லைனா ஈக்குவல் ஆக்கிடுங்க, ஏன்னா 4 பக்கமும் சேமாக இருந்தால் தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பேம்பு ஸ்டிக் எடுத்து 2 சென்டிமீட்டருக்கு 2 குச்சி, 1.5 சென்டிமீட்டருக்கு 2 குச்சியை கட் பண்ணிவிடுங்க. ஏன் 2 சென்டிமீட்டருக்கு மட்டும் 2 குச்சி, 1.5 சென்டிமீட்டருக்கு மட்டும் 2 குச்சி சொன்னேன்னா, ஏன்னா நம்ம பெரிய ஸ்டிக்கை உள்ளே ஃபிட் பண்ணுறப்ப மேலே கீழே தான் ஃபிட் பண்ணோம். ஸோ அந்த காரணத்தினால அந்த சென்டிமீட்டர் வந்து மாறும். அப்புறம் நீங்கள் கட் பண்ண சின்ன ஸ்டிக்கை இது மாதிரி வச்சு ஃபெவிக்விக்கால் ஒட்டிடுங்க. 4 சின்ன ஸ்டிக்கையும் ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கால்வாசி முடிச்சிட்டோம். அப்புறம் இது போல சின்ன மோட்டாரை எடுத்து நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சதில் ஃபிட் பண்ணுங்க. ஃபிட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு மேலே ரக்கையை ஃபிட் பண்ணுங்க, ஐ மீன் அந்த மோட்டரோட விங்கை ஃபிட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரான் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த ட்ரான் பறக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ரீசார்ஜபிள் சின்ன பேட்டரி இல்லை. ஸோ அதனால் கேன் பேட்டரி தான் ஃபிட் பண்ணணும். இதில் கேன் பேட்டரி ஃபிட் பண்ணால் வெயிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் ஒயரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரும் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஒயர் தான். நீங்கள் பெரிய ஒயர் ஆட் பண்ணிங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒயரை ஃபிட் பண்ணிட்ட பிறகு நான் சால்ட்ரிங் அது மேலே வச்சுக்கிறேன். டேப் ஓட்டினா இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நான் சால்ட்ரிங் வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரான் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் இந்த ட்ரானை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ட்ரான் பறக்குமான்னு பறக்காதான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த ட்ரானோட இந்த இடம் இருக்குல்ல, ட்ரானு காமிடா, இந்த ட்ரானு காமி, இந்த ட்ரான் இருக்குல்ல, இந்த ட்ரான் இந்த இடத்துல வந்து நான் குச்சி வைக்கலாமா நினச்சி பார்த்தேன். ஆனால் குச்சி வச்சா கரெக்டான பேலன்ஸ் இல்லை. குச்சினா எந்த குச்சியும் இல்லை, தொடப்பு குச்சி தான் நான் சொல்கிறேன். ஸோ தொடப்பு குச்சி இந்த இடத்துல வச்சு பார்த்தா அதிகமாக பேலன்ஸ் கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் நான் பேம்பு ஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ட்ரான் இப்போ பறக்குமா செக் பண்ண போகிறோம். நம்ம கூட நம்மளோட ஃப்ரெண்ட் அசோக் வேற இருக்கான், யாருக்கு ஆய் சொல்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ட்ரானை ரெண்டு ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப காற்று வந்து மேலே அடிக்கக்கூடாது, காற்று வந்து கீழே தான் அடிக்கணும். ஸோ நீங்கள் அதுவரை ஒன்று செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மாடி
கேன்பட்டியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு பாடுறான், மேலே தொட்டு மேலே மேல் பக்கம் அடிக்குதா, அப்போ வயரை மாற்றி கனெக்ட் பண்ணணும். கீழே அடிக்குது ஓகேவா. இப்போ இந்த 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 கேன்பட்டியில் வந்து அந்த அளவுக்கு பவர் இல்லை, ஸோ அதனால லைட்டாக ஆடுதுன்னு நினைக்கிறேன். லைட்டா இருக்குதா, லைட்டா வைப்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வயர் சேஞ்ச் பண்ணும்போது மேல காத்து அடிச்சு, அடுத்தது வயர் சேஞ்ச் பண்ணும்போது கீழே காத்து அடிச்சு, அது எப்படி கேட்டாங்க. அதுவா அந்த வெறும் லைட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டா கொடுத்தா லைட் வந்து பிளிங்க் ஆகும், ஆனா மோட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து வயர் அமைக்கிறப்ப நமக்கு கிளாக் வைஸ் சுத்தி இருக்கு, செகண்ட் வயரை மாத்தி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி இருக்கு. அப்புறம் நீங்க வந்து இதே டவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும், ஸோ இந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்காகவே ஒரு புது கேன் பேட்டரிய பிரிச்சு உங்க கண் எதற்கே பறக்குமா இல்லையா செக் பண்ண போறோம், ஸோ நீங்களும் சேர்ந்து பாருங்க. புதுசா பண்ணா பார்த்தா பவர் அந்த அளவுக்கு அதிகமா, இப்ப இந்த பேட்டரியில வந்து பவர் அந்த அளவுக்கு இல்ல ஓகேவா, அதனால சொல்றேன். இப்ப நம்ம புது பேட்டரிய பிரிச்சு ஆப்ரேட் பண்ண போறோம், ஐ மீன் இந்த ட்ரான பறக்குமா இல்லையா செக் பண்ண போறோம். 1 Oh my god. லைட்டா பறந்தது இல்ல, ஸோ உங்களுக்காக இன்னொரு வாட்டி இந்த ட்ரான் பறக்குதா இல்லையா செக் பண்றோம். இப்போ சப்போஸ் இந்த பேட்டரியில பவர் கூட கம்மியா இருக்கலாம் தெரியல, பார்ப்போம். ஐயோ கிட்ட இருக்கணும் ட்ரான் மட்டும் கம்மி. ஓ மை காட், பவர் கம்மியாகிட்டே இருக்குடா. இது கூட சேர்ந்து நானும் சுத்த வேண்டியதா இருக்கு, ஸோ வைப்ரேட் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேட்டரியில் பவர் கம்மியாகிட்டு இருக்கு, அதனால இன்னொரு பேட்டரியை இது கூட கனெக்ட் பண்ணி ட்ரானை கனெக்ட் பண்ணி பார்ப்போம், பறகுதா இல்லையா செக் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ரெண்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு வேற எதுவும் இல்லை என்கிட்ட, ரெண்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பறந்துருக்கத நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஏன் பறக்கலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாலு பக்கமும் மோட்டர் யூஸ் பண்ணியிருந்தா ஒரு பேலன்ஸான காற்று கடிச்சிருக்கோம், அதனால மோட்டர் ஹைட்டாக பறந்துருக்கும். இப்போ நம்ம வீட்டில் போயிட்டு நாலு பக்கமும் நூலை கட்டிட்டு தரையில் ஒட்ட வச்சுட்டு பறக்குதானே இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இப்போ கேன் பேட்டரியோட பவர் அதிகமாக தீர்ந்து போச்சு, அதனால் சார்ஜரை எடுத்து அதுலேருந்து வர பவரை ட்ரானில் கொடுக்க போகிறேன். இதுதான் அதோட ஃபீமேல் கனெக்டர், இதில் ரெண்டு வயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று. இந்த பெருசாக இருக்கலாம், இது வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ், இது ரெண்டுத்தில் தான் பவர் பாஸ் ஆகுது, அதாவது கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனால் இதில் தொட்டு பார்த்தா அந்தளவுக்கு ஷாக் அடிக்காது, ஏன்னா 220 volts வர கரண்ட்டை 5 volts மாற்றி இந்த இடத்துல அவுட்புட்டாக தருது, ஸோ அந்த காரணத்தினால நமக்கு ஷாக் அந்தளவுக்கு அடிக்காது, கிட்டத்தட்ட கேன் பேட்டரி தொடர்ற மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃபிளிக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இது இந்த வீடியோவை சின்ன பசங்களை பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டில் யாரோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், கேன் பேட்டரியை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட கேன் பேட்டரி தீர்ந்து போச்சு, அந்த காரணத்தினால தான் நான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நூல் வைக்காம மெத்தடை பண்ணலாம், அதே போல் இங்கே கீழே ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம் எப்படி உடையுதா இல்லையான்னு. இந்த வீடியோ நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணா தெரியும் இந்த ட்ரான் பறக்குதா இல்லையான்னு. நான் ட்ரான் பறக்குது பறக்குதுன்னு சொல்றது அட்லீஸ்ட் 1 centimeter ஆச்சு மேல பறக்குதா இல்லையான்னு சொல்றேன். இந்த வீடியோ நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க, இந்த ட்ரான் ஏன் ஒரே பக்கமா பறக்குதுன்னா ஏதோ பேலன்ஸ் கரெக்டா இல்ல போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நூலை வச்சு ட்ரை பண்ணி பார்த்ததுல லைட்டாக பறந்துருக்கு, இது ஏன் ரொம்ப ஹைட்டாக பறக்கலைன்னா கீழே இருக்கிற வெயிட்டு கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு, ஸோ அந்த காரணத்தினாலையும் பவர் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுத்துருந்தா இது இன்னும் ஹைட்டாக பறந்துருக்கும். ஆனால் இந்த இடத்துல வெயிட்டு கம்மியாக இருக்கணும், அதே போல் இந்த மோட்டருக்கு கொடுக்க வேண்டிய பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப ஹைட்டாகவே பறக்கும். மற்றபடி சிங்கிள் மோட்டாரில் ட்ரான் செஞ்சால் பறக்குமா பறக்காதான்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக பறக்கும், ஆனால் ரொம்ப ஹைட்டாக பறக்காது, அட்லீஸ்ட் 1 centimeter ஆச்சு மேலே பறக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துருப்பீங்க ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி ட்ரான் பறக்க வைக்க முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பறக்க வைக்க முடியும். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். மேபி இதோட வெயிட் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணா ட்ரான் இன்னும் கொஞ்சம் நல்லா பறந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க நண்பா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.